பத்திரிகையாளர் திரு பிரிய நம்முடன் இணைகிறாருடன் பேசலாம். சார் வணக்கம். தமிழக மக்களுடைய மனங்களை தீர்க்கமாக வெல்லக்கூடிய நோக்கத்தில் இந்த முதல் மாநாடு அமையும் அப்படின்னு விஜயுடைய முதல் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியாகியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? அதாவது ஏற்கனவே அவர் செப்டம்பர் 23 அன்றைக்கு மாநாடு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் போலீஸோடைய கண்டிஷன்ஸு அப்புறம் வந்து இந்த ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த மாநாட்டு ஏற்பாடுகள்லாம் நடத்த முடியுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தப்போ அந்த தேதி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அக்டோபர் 27 அப்படின்னு ஒரு தெளிவு பிறந்திருக்கு. அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அந்த மாநாடு வந்து கண்டிப்பாக பல விதங்களில் வந்து ஏன்னா வந்து கொடியை பற்றின விஷயங்களும் அவர் சொல்லிட்டு இருக்காரு மாநாட்டில். அதே மாதிரி நாட்டை எதிர்நோக்குகிற பல்வேறு பிரச்சனைகளில் அவருடைய கருத்துக்கள் என்னென்ன அந்த மாநாட்டு மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி அந்த மாநாட்டில் வந்து என்ன மாதிரியான கட் அவுட்லாம் வைக்கிறாங்க, எந்த தலைவருடைய கட் அவுட் வைக்கிறாங்க, யாருடைய வாசகங்களை வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஊர்ந்து கவனிக்கப்படும், கூர்ந்து கவனிக்கப்படும். அப்படி கவனிக்கப்படும் போது அவரை பற்றின விமர்சனங்கள் நிறையா வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50,000, 20,000 vehicle இருக்குது. 50,000 vehicle தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 50,000 பேர் வருவாங்கன்னு சொன்னால் கூட அதிகமான ரசிகர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போலீஸ் வந்து பல விதமான கண்டிஷன்ஸ் ஏற்கனவே போட்டாங்கன்னு சொன்னாங்க, விஜய் தரப்புல சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒரு யூஷுவல் கண்டிஷன் தான். ஏன்னா நாளைக்கு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா எல்லாம் கோர்ட்டு முதற்கொண்டு எல்லாருமே வந்து போலீஸ் எல்லாம் குறை சொல்லுவாங்க. அதனால போட வேண்டிய கண்டிஷனை ஃபார்மாலிட்டிக்கு போட்டிருக்காங்க. அதனால அந்த குறிப்பிட்ட அளவு தான் வரணும்னா எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த மாநாடு வந்து விஜயுடைய அரசியல் பாதையை தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயமா இருக்கணும். பல்வேறு கோட்பாடுகளை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாம் வேண்டாலும் சொல்லியிருக்காரு. சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாரு, பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கும் போது இன்னும் வேறு பல விஷயங்கள், மாநில சுயாட்சி அப்புறம் கவர்னருடைய பொறுப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பல்வேறு கருத்துக்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்கிறாரோ அதை ஒட்டி தான் அவருக்கான அந்த செயல்பாடுகளை ஒட்டி தான் அவருக்கான அந்த ஆதரவு தளம் அமைகிறது என்பது என்னுடைய கருத்து. ஒன்று ஒன்றும் தெளிவாக தெரிகிறது. அவர் ஒரு மாநில கட்சியாக வருகிறார், ஆண்டு ஒன்றிற்கு திமுகவுக்கு எதிராக வருகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம், ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இது தொடர்பான ஆழமான பார்வை எங்களோட பயன்படுத்திக்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி. பிரியன்